திடீர்னு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எது எடுத்தாலும் வந்து ஒரு சென்சேஷனல் போட்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு பிக்சரை வந்து எவ்வளவு அழகா மாத்த முடியும் அப்படின்றது வந்து இவரோட பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். எஸ் கரண் ஆச்சாரியா தான் இருக்கிறாரு, வாங்க அவர்கிட்ட பேசலாம். இந்த பிக் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு, அதை எப்படி இவ்வளவு அழகா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி? அது இன்ட்ரெஸ்டிங் ஆயிருந்தது, ஒரு சேலஞ்சிங் மாதிரி. எப்படி மாத்தணும் அத பார்த்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? அவரோட ரிலேட்டிவ் வந்து இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணி he showed it to them. So they are very happy after seeing this. Okay. So அது அத நல்ல ஹாப்பியா இருக்கு. பேமெண்ட் வாங்காம வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா வீட்டுல வந்து எப்படினாலும் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் நெகட்டிவா ஏதாவது சொல்ற இதுவும் இருக்கு, சப்போர்ட் பண்றதும் இருக்கு. உங்களுக்கு பர்சனலா எப்படி இருக்கும், வீட்டுல என்ன சொல்றாங்க? ஒரு குழந்தை ஸ்பெஷல் கிட்டா இருந்தது, அந்த கிட்டோட அதுல பார்க்கும் போது வீட்டுல பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஹாப்பி தான். இந்த மாதிரி அம்மாவோட குழந்தை அபோஷன் ஆயிடுச்சு, அவரால் கேக்கும் என்னோட லேப்ல அந்த குழந்தை இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் டிராயிங் பண்ணி கூடு அப்படி எல்லாம் கேட்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் ஃபீல் தான். இருக்கீங்க? Hi, yeah, I'm good. நல்லா இருக்கேன். Oh, okay. So, சொல்லுங்க, நீங்க வந்து இப்ப வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்தோட சென்சேஷன் ஆயிட்டீங்க. நீங்க விட உங்களோட போட்டோஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு பிடிச்சிருக்கு, அவ்வளோ அழகா ரசிக்கிறாங்க. ஸோ இதை பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? I'm happy. அதான் எல்லாரும் ஷேர் பண்றாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க, வீட்டுல வந்து எல்லாரும் ஹாப்பி தான் இருக்கு. பண்ணிருந்தேன் இவ்வளவு ரிக்வெஸ்ட் வருதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, சூப்பர். சோ உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த மாதிரி ஒரு நீங்க வந்து ஆர்டிஸ்டும் கூட, உங்களோட ஆர்ட்டும் நான் வந்து நிறைய உங்களோட ப்ரொஃபைல்ல பார்த்தேன். சோ இந்த மாதிரி ஒரு போட்டோஷாப்ல ஒரு டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் காமிக்கலாம் அப்படிங்கற ஐடியா வந்து உங்களுக்கு எப்ப தோணுச்சு? இல்ல, போட்டோஷாப் வந்து படிச்சிருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எடிட்டிங் எல்லாம். எடிட்டிங் அப்ப டிஜிட்டல் பெயிண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் கணேஷ மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இந்த மாதிரி. Okay, fine. So, being in இந்த விஷயத்தை தாண்டி உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்றது எப்படி, நீங்க என்ன வொர்க் பண்றீங்க, அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வந்து பைஜூஸ்ல அதுல ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் 9:30 டு ஈவினிங் 7:00, 7-8 ஒர்க் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் எல்லாம் பார்த்து எடிட்டர்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சோ வர்க் போக இருக்கிற டைம் இதுல வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? ஈஸி தான், போட்டோஷாப் தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து பண்றது ஈஸி தான். ஓகே, சூப்பர் சூப்பர். சோ ஓகே, நீங்க வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணிருந்தீங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம் எல்லாம் நான் நோண்டி உங்களுக்காக வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் நானு. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட்டான போட்டோ ஒன்னு காமிப்பேன், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. சோ இந்த போட்டோ
ரீசெண்டா கணேஷ சதுர்த்தி அன்னைக்கு அது ரிக்வெஸ்ட் இருந்தது ஒரு ஒரு ஒன் டே பிஃபோர்னு தோணுது ஒரு ஆளு இந்த மாதிரி போட்டோ இருக்கு இது அந்த ஸ்மைல் வந்து நல்லா கியூட்டா இருந்தது ஸோ கணேஷ் சதுர்த்தி வர நெக்ஸ்ட் டே தான் ஸோ எடிட் பண்ண எப்படி இருக்கும் இது இது வந்து பார்வதி பண்ணுங்க இது வந்து சிவா மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்ல சொன்னாரு ஸ்மைலும் ஸ்மைல் எல்லாம் கியூட்டா இருக்கு ஸோ செஞ்ச நல்லா இருக்கு சொன்னாரு in the pic it is everyone's favorite actually in the pic so avlo or alagana or change over vandu indha or photo ku or uyir kuduthirkeenga abindra maari dhaan solla mudiyu avlo alaga vandu or transformation kuduthirkeenga indha pic paakrappo ungalku enna thonuchu adha eppadi ivlo alaga transform panninga adhu vandu normal or photograph da or ipdi vandha photo pose ella kodutha eduthadilla ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது பாக்குறதுக்கு பண்ண எப்படி இருக்கும்னு சோ கிருஷ்ணா ஃபேமிலின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐடியா வந்துச்சு இப்படி கிருஷ்ணா இது கிருஷ்ணா பண்ணலாம் இது கிருஷ்ணா ஃபாதர் மதர் பின்னாடி அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருந்தா பின்னாடி பேலஸ் எல்லாம் இருக்கும் பேலஸ் எல்லாம் கொடுத்து லைட்டிங் எல்லாம் வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஒரு சேலஞ்சிங் மாதிரி எப்படி மாத்தணும் அப்புறம் ட்ரை பண்ணிட்டு பார்த்தேன் சோ நல்லா வந்தது ஓகே நல்லா வந்தது இல்ல சூப்பரா ஆக்சுவலி வந்திருக்கு வேற லெவல் பிக்சர் இது அத பார்த்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா யாராச்சும் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கற விஷயம் அது வந்த ஒரு ஆளு அவரோட ரிலேட்டிவ் வந்து அந்த ஆள் இல்ல ஒரு அவரோட ரிலேட்டிவ் வந்து இதுல இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணிட்டாங்க so our adukapra work he showed it to them okay. so they are very happy after seeing this okay so adu adha nalla happy irukku adukapra da so ungalku avanga santoshama irukanga nu ketappo ungalku andha or feel eppadi irundhuchu ama ama adu na vandu yaravadu compliment panna na vandu eppadi ketu summa irukku ana idu vandu நல்லா எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து வீட்டுல எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு இப்படி மெசேஜ் வந்துருச்சு பாருங்க சோ அவர் எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாரு சோ நெக்ஸ்ட் போட்டோ வந்து இந்த போட்டோ இதுவும் ஆக்சுவலி எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு போட்டோ இது சோ இந்த குழந்தையோட போட்டோ வரப்ப எப்படி வந்துச்சு அதை நீங்க எப்படி மாத்திருக்கீங்க அது ஒரு ஒரு அக்கா வந்து சென்ட் பண்ணிட்டு அவரோட அந்த குழந்தை ரியல் போட்டோ வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு அவர் அந்த ஸ்மைல் அது ஒரு பெண் குழந்தை அவரு சொல்லிட்டாரு இந்த மாதிரி கணேஷ மாதிரி மாத்த முடியும் அது வந்து ஆக்சுவலி ஈஸி தான் பேஸ் மட்டும் எல்லாமே அப்படியே இருக்கும் இந்த இது மட்டும்தான் எடிட் பண்ணது அப்புறம் கொஞ்சம் லைட் எல்லாம் போட்டார் அவர் வந்து அவரும் நல்லா ஹாப்பி ஆயிட்டார் அவர் வந்து கணபதி டிவோட்டி கொஞ்சம் சின்ன இது இயர் அண்ட் அது மட்டும்தான் எடிட் பண்ணது பாக்கி எல்லாம் அந்த குழந்தையோட ஆக்சுவல் பிக்சர் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் இதுலயும் கியூட்டா தான் இருக்காங்க சோ நெக்ஸ்ட் பிக் வந்து இந்த பிக் அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கு அந்த குழந்தையோட அந்த ஒரு ரியாக்ஷன் ஆகட்டும் நீங்க கொடுத்த ஒரு எடிட் ஆகட்டும் எல்லாமே வந்து அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்க மாதிரி இருக்கு சோ இந்த பிக் ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட் என்னோட ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட் சொன்னா நாங்க ஒரு ப்ராஜெக்ட்ல வர்க் பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி அவர் வந்து சொல்லிட்டா என்னோட குழந்தை எப்படி எடிட் பண்ண முடியுமா இஃப் ஐ கேன் பே யூ ஆல்சோ சோ அப்படி சொல்லிட்டாரு நான் சொன்னேன் இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரீயா பண்ணலாம் அர்ஜென்ட் ஒண்ணுமே பண்ண வேணாம் அவர் இல்ல நான் பே பண்ணிதான் ஆகணும் அப்படி எல்லாம் அப்புறம் பே பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு ஒன் டேல அது முடிச்சிட்டேன் ஒரு ஒன் நைட்ல அப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது அந்த ஹேண்ட்ல ஒரு
ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கல, அதுக்கப்புறம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அனுப்பினேன். இது வந்து அந்த பண்ண அந்த டைம்ல அப்லோட் பண்ணணும்னு ஒரு இது வந்துச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு அதனால அந்த ஸ்பீட்ல பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு அதுல. ஓகே, மேபி நெக்ஸ்ட் டைம் அப்லோட். சோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். சோ எவ்வளவுதான் வந்து டிவோஷனலா நிறைய பிக்சர்ஸ் எடிட் பண்ணிருக்கீங்க, வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய பிக்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் அனுப்பின ஒரு பிக்ல சர்க்காஸ்டிக்கா ஒரு பிக் எடிட் பண்ணிருந்தீங்கன்னா நிறைய பிக்ஸ் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, அதுல ஒன் ஆஃப் தி பிக் வந்து இது. இத பத்தி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்படியே போட்டார் அவர், அந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் நீட்டா பண்ண முடியுமா. அதுக்கப்புறம் கீழே சாட்ஸ் இருந்தது, அந்த எப்படின்னு சொன்னா அந்த பேக்ல ஒரு ஆள் கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருக்காரு, சொந்த ஆளு எடுக்க முடியுமா இல்ல என்ன பண்ண முடியும் அப்படி எல்லாம். அது வந்து அப்படியே கட் பண்ணி ஷேர் பண்ணதா. சோ பேக்ரவுண்ட் ஆமா, நான் கொஞ்சம் ஐ லைக் மோர் மீம்ஸ். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டு அவருக்கும் பர்சனலா சென்ட் பண்ணிட்டேன், பாருங்க நான் இப்படி எடிட் பண்ணிட்டேன், தேங்க்ஸ் சொல்லிட்டேன். சோ நஹி பா ஐசே நஹி சாயா அமெரிக்கோ பேக்ரவுண்ட் கூட அச்சக்கான இந்தியில வந்து சொன்னார் இப்படி அப்படி எல்லாம் நான் சொன்னேன். அது வந்து பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா லைட்டிங் சொல்லி இருக்கிற மாதிரி அப்படிதான் கேட்டிருந்தேன், நீங்க இப்படி பண்ணிட்டீங்க எல்லாம் சீரியஸா சொன்னாரு. ஓகே ஐம் சாரி, நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீ டைம்ல பண்ணலாம். அவங்களோட சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் பார்த்து, சோ அது வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சோ வீட்ல என்ன சொல்லுவாங்க, லைக் இந்த மாதிரி பேமெண்ட் வாங்காம வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா வீட்ல வந்து எப்படினாலும் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் நெகட்டிவா ஏதாவது சொல்ற இதுவும் இருக்கு, சப்போர்ட் பண்றதும் இருக்கு. உங்களுக்கு பர்சனலா எப்படி இருக்கும், வீட்ல என்ன சொல்றாங்க? வீட்டுல அதான் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா பண்ணும்போது, ஏன்னா ஈவினிங் வந்து ஃபுல்லா ஃப்ரீ டைம் தான் எனக்கு. ஸோ அந்த டைம்ல இது எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான், டெய்லி ப்ராக்டிஸ் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எனக்கு ஒரு இந்த என்ன சொல்லலாம் ஒரு போர்ட்ஃபோலியோ அது மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஓகே, ஒரு குழந்தை ஸ்பெஷல் கிட்டா இருந்தது அந்த கிட்டோட அதெல்லாம் பார்க்கும்போது டோன்ட் பீல் லைக் டேக்கிங் மணி. வீட்டில் பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஹாப்பி தான் இந்த மாதிரி. பட் சம் பீப்புள் லைக் தே வாண்ட் டு பே, தே வாண்ட் டு பே அண்ட் கெட் இட் டன். ஸோ அந்த டைம்ல எல்லாம் நிறைய பேர் வந்து கோவம்லாம் படுவாங்க, எப்படி எங்களுக்கு எடிட் பண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கோவப்படுவாங்க. ஆமா, நிறைய பேர் இப்படி கமெண்ட்ல எல்லாம் பார்த்தேன்னா என்ன போட்டு அனுப்பிட்டு 2 weeks ஆயிடுச்சு இது வரைக்கும் பண்ணல, நான் ஒரே ஆளு தான். ஃபர்ஸ்ட் வீக்ல வந்தா ஒரு 7 requests இருந்தது, அதான் ரீசென்ட்லி நான் இப்ப முடிச்சேன். டெய்லி வருது, டெய்லி 800, 400, 300, சம் டேஸ் 1000 அப்படி எல்லாம் இருக்கும். அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். ட்விட்டர்ல பார்த்தா நோட்டிபிகேஷன் எல்லாமே போட்டோ மட்டும் எல்லாரோட ப்ளீஸ் மேக் இட் அனுமான், ப்ளீஸ் மேக் இட் ராமா அப்படி எல்லாம் இருக்கு. ஸோ எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. சம்டைம்ஸ் டே டைம்ல ஒய்ஃப் வந்து ஃப்ரீயா இருக்காரு, ஷி 7 months பிரெக்னென்ட், ஸோ ஷி டோன்ட் ஹாவ் டு டூ எனி திங் அட் ஹோம். ஸோ ஷி யூஸ் டு மேனேஜ். பர்சனல் மேனேஜர் வீட்டுல தான் இருக்காரு, அவர் வந்து ரிப்ளை பண்ணுவார், ஓகே ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ் யூ வில் டு தட் அப்படி எல்லாம் அதை ரிப்ளை பண்ணுவார். ஸோ அதான் கொஞ்சம் மேனேஜ் ஆகுது. சோ எப்படி பிக் பண்ணுவீங்க, இப்ப இவ்ளோ ரெக்வஸ்ட்ல இருந்து பிக் செலக்ஷன் அப்படின்றது ஒரு பெரிய process இல்ல, சோ அந்த எப்படி அது செலக்ஷன் பண்ணுவீங்க நீங்க? செலக்ஷன் சொன்னா ட்விட்டர்ல வந்து நிறைய பிக்சர் இருக்கு இந்த மாதிரி ரேண்டம், எப்படி பூவர் பிக்சர்ஸ் மத்த எப்படி சொல்லலாம்,
அது ரீசெண்டா ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன். டூ கேர்ள்ஸ் ஆர் ஒரு பூவோட இதுல தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் தே ஆர் ஸ்டாண்டிங் இன் பிட்வீன். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி போட்டோஸ் இப்ப நிறைய வருது. அப்புறம் ஒரு அம்மாவோட குழந்தை அபோஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பிக்சர் அவரெல்லாம் கேட்குற என்ன என்னோட லேப்ல அந்த குழந்தை இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் டிராயிங் பண்ணி கூட அப்படி எல்லாம் கேட்குவாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் தான். ஸோ பார்க்கணும்னு ஐ வாண்ட் டு எடிட் ஆல் தோஸ் பட் கொஞ்சம் டைம் தான் ப்ராப்ளம், டைம் இல்லை. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம், நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்றவங்களை விட கிரிட்டிசைஸ் பண்றவங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் நிறையவே இருப்பாங்க. சோ நீங்க வந்து இந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதை உங்களுல போஸ்ட் பண்றப்போ முதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து என்ன மாதிரியான கிரிட்டிசைசிங் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், ஃப்ரம் அன்நோன் பர்சன்ஸா இருக்கலாம், என்ன மாதிரி கிரிட்டிசைசிங் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? கிரிட்டிசைஸ் கமெண்டா நிறைய இருந்தது, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தே சப்போர்ட் மீ, எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நான் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் குரூப்ல அனுப்புறேன், இது பாருங்க எப்படி இருக்குது. ஸோ அவர் எல்லாருமே பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுவாரு. அப்புறம் தான் நான் ஃபேஸ்புக்ல இதெல்லாம் போடுவேன். அப்புறம் கிரிட்டிசைஸ் ஆனா வேற பேஜ்ல எல்லாம் அந்த மாதிரி போட மாட்டார். அவர் அப்படியே க்ரோ பண்ணிட்டு பிக்சர் மட்டும் போடுவார். ஸோ அந்த டைம்ல பீப்புள் டோன்ட் நோ என்ன நடந்தது. ஸோ அந்த டைம்ல அவருக்கு வந்து சொல்வார் இப்படி எதுக்கு இப்படி எடிட் பண்ணும் அவசியம் இல்லை, அந்த ப்ளீஸ் கோ டு தெம் அண்ட் எஜுகேட் தெம். ஸோ நான் என்ன சொல்லணும்னு தெரியாது அந்த டைம்ல. சோ நீங்க இக்னோர் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயம்லாம். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. சோ நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் பண்ண அந்த போட்டோஷாப் பிக்சர் ஞாபகம் இருக்கா? என்ன பிக்சர் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது? போட்டோஷாப்ல ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் தான். ஒரு கணேஷாவோட ஸ்கெட்ச் பண்ணியிருந்தேன் போட்டோஷாப்ல. கணேஷா மவுஸ்ல ஹீஸ் லைக் ஹீஸ் சிட்டிங் ஆன் அ மவுஸ், மவுஸ் நார்மல் மவுஸ் கம்ப்யூட்டர் மவுஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இப்படி இருக்காரு. அந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணியிருந்தேன். அது வந்து 10-12 இயர்ஸ் பிஃபோர். சோ வந்து இப்போ உங்களுக்கு பெரிய பெரிய सेलिब्रिटीज அவங்க கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்தா என்ன மாதிரி அப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு வருது? एक्चुअली Facebookல வந்து சில பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இந்த ஒரு सेलिब्रिटी ஆக்டர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி கன்னடையில வந்து தமிழ் தெலுங்கு ஆக்ட்ரஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்தேன். Okay, sure. I can talk my computer. Yes, no problem. See, there is a family photo. Okay, superb. இது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய ரிக்வெஸ்ட் இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். Okay. Can you see? Yes, yes, I can see. இவ்வளவு பிக்சர்ஸ் இருக்கு. Oh my god. இதெல்லாம்மே செலக்ட் பண்ணிட்டு எடுத்தது. ஓ செலக்ட் பண்ணி இருக்கிற பிக்சர்ஸ் இவ்வளவுவா? சூப்பர் சூப்பர். தெரிஞ்சிருக்கணும் anatomy perspective adala therinjirundha easy ah pannalam and the proportions balance epdi balance pannu screen la adala therinjirundha easy ah pannalam photoshop la okay okay yeah.
உங்களுக்கு இங்க தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அந்த பிக்சர்ஸ் ஷேர் பண்றாங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் ஷேர் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும்னு நினைச்சா என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? அந்த ஆமா தமிழ்ல பாக்கும்போது அது ஹாப்பி தா, ஹாப்பி எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே வேர்டு ஹாப்பி, சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான். I don't speak much. எப்பவுமே வர்க் பண்ணிட்டே இருக்கேன். Because your work is speaking so much அப்படின்னு நினைக்கிறேன் நான். உங்களோட work நிறைய. Maybe I don't know. I don't know. Okay, last one tricky question. நீங்க வந்து எவ்வளவோ பேருக்கு எடிட் பண்ணி வேற லெவல் போட்டோஷாப்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்க wife-க்கு ஏதாவது பண்ணி கொடுத்துருக்கீங்களா ஸ்பெஷலா? wife-க்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தேன். அப்ப கொடுத்தது. எங்களுக்காக வந்து கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்க நிறைய நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், எங்களையும் சந்தோஷப்பட்டு நீங்களும் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி இந்தியா கிளப் சார்பாக உங்களுக்கு விஷ் பண்ணிட்டோம். Thank you so much for the interview. Thank you so much. Thank you.